பழனி முருகன் கோயில வந்து மாற்று மதத்தினர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில. இந்த தீர்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலிருந்து பார்க்கிற பொழுது நாம் தமிழர் கட்சி கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றம் போய் இதற்கு எதிராக தீர்ப்பு வாங்கணும்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, எங்கள் கட்சியும் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தீர்ப்பு அடிப்படையிலேயே தவறானது, தவறான தரவுகளின் அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று அவங்க ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் கொடிமரத்துக்கு அப்பால் போக முடியாது அப்படின்னு அவங்களா கற்பனையில் ஒன்று சொல்கிறாங்க. உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் தொழில் துறைக்கு சொந்தமானதில் அப்படியெல்லாம் ஒன்றும் வைக்க முடியாது. நீங்கள் அங்கே உள்ள நான் இன்றைக்கி போய் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொன்னேன், எங்கெங்கே என்ன போர்டு வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரியநாயகி அம்மன் கோயில் என்பது அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே வராத ஒரு கோயில். அதில் மட்டும் உடை கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. பேண்ட்டு போட்டு வாங்க, நீங்கள் வந்து சேலை இதெல்லாம் கட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த ஆஃப் டயர் அது மாதிரி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எந்த தடையும் இல்லை. சாதாரணமாக ஒரு பக்தர் எதுவரை போக முடியுமோ அது எல்லா மதத்தினரும் போக முடியும், எல்லா நாட்டினரும் போக முடியும் என்பது தான் இருக்குது. ஆனால் அப்படி போகாத மாதிரி அவங்க வச்சுருக்காங்க, நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், சரி நான் ஹிந்துஸ்ன்னு சொல்கிறீங்க, இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் வடகிழக்கும் தென்கிழக்கும் சண்டையை குத்து சண்டையாக நடந்தது. நான் வந்து இந்து மதம் என்பது சைவம் வைணவம் மட்டும் இல்லை, ஏராளமாக இருக்குது. நாளைக்கு இது சைவர் கோயில், சைவ கோயில், எனவே வைணவர்கள் வரக்கூடாதுன்னு ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? சைவத்தில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்லாம் வேறு அப்படின்னு. சரி, இன்னொரு வைணவ கோயிலை வச்சுட்டீங்க, அந்த கோயிலில் இதெல்லாம் வடகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், பெண்களைக்காரங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று தெரியுமா, என்ன புராணமும் தெரியல, நீங்கள் வந்து சிவனை வழிபடுகிறவர்கள் முருகனை வழிபடாத தன்மையும் இருக்குது. தமிழ் படத்தில் கூட ஒன்று வரும், அப்பனை பாடும்பாயால் சுப்பனை பாடமாட்டேன் அப்படின்னு. அப்பன் என்பது சிவபெருமான், சுப்பன் என்பது சுப்பிரமணியர், பாடமாட்டேன்னு வந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு என்ன இதில் ஒன்று தரவுகளின் அடிப்படையில் தப்பு? அவங்க என்ன சொல்கிறாங்க, தூக்க நாச்சியார் திருச்சி ரங்கநாதர் கோயிலுக்குள்ளே இருக்கே அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை, துலுக்கணாச்சியார் வந்து ஸ்ரீரங்கனை அப்படியே சுவீகரித்து கொண்டார், அதனால. அப்புறம் ஏன் அவர் துலுக்கணாச்சியாராக இருக்காரு? அவர் மதம் மாறிடுவார்ல. துலுக்கணாச்சியாரா இல்லாமல் அதை அப்படியே மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு ஏன் துலுக்கணாச்சியார்னு வச்சிருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், கையில் கட்டிட்டு நான் உள்ள போகக்கூடாது. ஆனால் ரங்கநாதர் கையில் கட்டிட்டு தானே இருக்காரு. அவங்க துலுக்கணாச்சியாரோடு அந்த நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நம்மளுடைய ட்ரெடிஷன், வருவது எல்லாத்தையும் உள்வாங்கி கொள்வது. நீங்க ஒரு காலத்துல இந்துக்களிலேயே ஒரு பகுதியை வரக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இதர மரதங்களை நோக்கி இவர்கள் அடித்தார்கள். அப்படி அடித்தாங்க. நீங்கள் அவன் நான் கோயிலுக்குள்ளேயே போக முடியாது, எனக்கான தெய்வத்தையே பார்க்க முடியாது, எனக்கான தெய்வத்தினுடைய முகத்தை கூட பார்க்க முடியாதுன்னா நான் எதுக்கு இந்த மதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சி, தமிழ் தத்துவங்களே என்ன சொல்லுது, சில தத்துவங்கள் இருக்கிறாரா இல்லையா, உருவமா அருவமா ரெண்டும் இல்லாததா, அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுலேயே வந்து ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து துவைதம் இருக்குது, அத்வைதம் இருக்குது. சி, பிரம்மம் தனியாக இருக்குது, மனுஷன் தனியாக இருக்கான், உயிர் தனியாக இருக்கான், இல்லை இல்லை ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது, உனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ் மரபுலையே என்ன இருக்குது, நட்டகளும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் வந்து அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரிய கொண்டாடுறவங்களே வடகளை தென்களைன்னு அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக ஏற்பட்டது. நீங்கள் ஆன்மீகம் மட்டும் இருக்கிற போது, எனக்கு முன்னால் உண்மையான ஆன்மீகவாதிக்கு எனக்கு முன்னால் சிவன் இருந்தாலும் சரி, விஷ்ணு இருந்தாலும் சரி, இயேசு இருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு மதத்து கடவுள் இருந்தாலும் சரி, நான் வணங்குகிற கடவுள் ஒன்று. அதனால தான் ரொம்ப துரதிருஷ்டம் என்னென்னா, நேற்றைக்கு வந்து காந்தியோட நினைவு நாள். காந்தி வந்து அவர் வந்து இப்போது டெல்லிக்கு போனீங்கன்னா பிர்லா மந்திர்னு இருக்கும், அதை அவர் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறார். லட்சுமி நாராயணன் டெம்பிள்னு இருந்தது, அப்புறம் பிர்லா மந்திர்னு மாறிச்சு. நைம 30கள், 1930கள் அதை திறந்து வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு மதத்துக்கு மட்டுமானதில்லை, எல்லா மதத்துக்குமானது என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இதை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நல்ல வேளை காந்தி தமிழ்நாட்டில் திறந்து வைக்கல, திறந்து வச்சிருந்தா ஸ்ரீமதி அதை மாற்றியிருப்பாங்க, இந்த நீதிபதி மாற்றியிருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பாரதி பாஸ்கர் மாற்று மதத்தினர் அவங்களுக்கு வந்து இந்து கடவுள்களின் மீது, இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஏன் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்றதா ஸ்ரீமதியினுடைய மதமா இருக்கு. அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? அரியும் சிவனும் ஒன்னும் நினைக்கிறவன நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈஸ்வர அல்லா தேரேனாம்னு சொன்ன ஈஸ்வரன் அல்லா ரெண்டுமே ஒரே பேர் தான் சொன்னதை நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல, நீங்க தான் சொல்லணும். அதாவது, தீயினை கும்பிடும் பார்ப்பார், திசையை வணங்கிடும் துருக்கர், இயேசுவை வணங்கும் இவங்க என்று நீங்க பாரதி பாடியிருக்காரு. தெய்வம் ஒண்ணுதாண்டா,
அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். தெய்வம் பல பலன்னு சொன்னாலே நிறைய இருக்குன்னு சொன்னாலே அவர்கள் பகை தீயைத்தான் வளர்க்கிறார்கள் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்களை விடலாம் நீங்கள் பெரிய உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேட்குறேன். நீங்கள் இந்துன்னு யாரை வர இன்னொரு நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க வேத மரபில் வந்த தெய்வங்களை தவிர இதெல்லாம் இல்லைன்னு. ஆக்சுவலாக இவங்க சங் பரிவாருடைய அந்த டெஃபனிஷனில் ராமர் மட்டும்தான் இருப்பார், இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. யார் முருகன்லாம் அந்த கேட்டகரியிலேயே வரமாட்டார். நாளைக்கு இன்னொரு நாள் அப்படி சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க அந்த கோயிலில் ரொம்ப காலம் வர பண்டாரங்கள் தான் இதை செய்து கொண்டு இருந்தார்கள், அதை வந்து பிராமின் கம்யூனிட்டி தனக்குரியதை ஆக்கிருச்சு, அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி ஆக்கிருச்சு, இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்களும் இருக்குது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் கோர்ட்டு அதுலேயும் அவங்க பழனி கோயிலுக்கு கேட்டால் இவங்க எல்லா கோயிலுக்கும் தமிழ்நாடு கோயிலுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு, ஒரு கோயிலுக்கு வழிபட போகிற போது பல கோயிலுக்கு போகிறான், இந்த கோயிலுக்கு போகிறான், ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு அந்த அவனுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அவன் என்ன மாறுவான், மதம் மாறுவான், மாறக்கூட கூடும். நீங்கள் இங்கே போனால் நான் இந்த கோயிலைத்தான் நான் நம்புகிறேன்னு எழுதி வச்சுட்டு போனால் இது எல்லா கோயில்லையும் வந்தால், இப்போ எங்கள் ஊர்லேருந்து கிளம்புவாங்க, நாகூர் தருவாவுக்கு போவாங்க, வேளாங்கண்ணிக்கு போவாங்க, அப்படியே இன்னொரு ரெண்டு மூணு முருகன் கோயில் சிவன் கோயிலுக்கு போவாங்க, ஆளுக்கு ஒரு கும்பிடு, ஆளுக்கு ஒரு முட்டை, ஒரு இடத்துல இதுன்னு போட்டு வருவாங்க. இது எல்லாவற்றையும் மக்களிடம் பகைமை தீயை வளர்க்கிற ஏற்பாட்டை இந்த தீர்ப்பு உருவாக்கும். எனவே இந்த தீர்ப்பு உடனடியாக தானாகவே உயர்நீதிமன்றத்தால் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதில் தீர்ப்பு வர்ற வரை இதனுடைய அமலாக்கத்தை நிறுத்தி வைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதன் மீது மேல்முறையீட்டுக்கு போகணும். சிலர் வந்து இதில் சொல்கிறாங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆனால் நீதிமன்றங்களை இங்கே அரசியல் செய்ய துடிக்கிறாங்க. அதாவது இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கம் ரியாக்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணால் வந்து இது வந்து அவங்க வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்காங்க, இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணோட்டத்தோட தான் இந்த தீர்ப்புகள்லாம் வழங்கப்படுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றது இருக்கு. நீங்க சொல்றபடி பார்த்தா இது வந்து இந்த தீர்ப்பு அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுன்னா, இப்போ கோயிலுக்குள்ள யாரு போறது, கோயில் கருவறைக்குள்ள யாரு போறது அப்படின்ற பிரச்சனையும் இன்னும் இருக்கு. அதுக்கான தீர்ப்புகள் உடனடியாக வழங்கப்படுறது இல்லை, அதற்கு இன்னும் சட்ட போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப இப்படியான தீர்ப்புகள் எதன் நோக்கத்தோடு வழங்கப்படுகிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன நோக்கத்தோடு வழங்கப்படுகிறது என்று எனக்கு தெரியல. ஆனா எந்த நோக்கமும் இல்லைன்னா கூட தவறான நோக்கத்திற்கு இந்த தீர்ப்பு துணை போகி இருக்கிறது.